ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பட்டர்ஃப்ளைஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ தெரியுமா பார்க்க போகிறோம்? அஃப்கோர்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து நம்ம ரோசி பாப்பா இருக்காங்கல்ல, ரோசி பாப்பா வந்து டியூஷனில் வந்து என்னென்ன குறும்புத்தனம் பண்ணுறாங்க, எப்படி நாட்டியாக இருக்காங்க, என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க கிளாஸ்க்கு வந்து போகிறாங்க, அவங்களோட டியூஷன் கிளாஸ்க்கு. அதனால தான் வந்து கிளாராவும் கிளெவனும் ரெடி ஆகி நல்லா குளிச்சுட்டு இந்த பாப்பாவையும் குளிப்பாட்டிட்டு சரிவா டியூஷனுக்கு போய் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பாப்பா தான் வந்து டியூஷனுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ வாங்க, இவங்க டியூஷனில் போய் என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கிளியராக பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிளாரா, கிளெவன், ரோசி பாப்பா மூணு பேரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் மிஸ்ஸு வரல. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ தான் வந்து அவங்களோட டாக்டர் ரோசி இருக்காங்க இல்லையா, ரோசி பாப்பாவை சேர்த்துவிட வந்திருக்காங்க. அதான் ரெண்டு பேரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மிஸ் வரதுக்கு கிளாஸ்க்குள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மிஸ் வந்து எப்படி வராங்க, நம்ம டியூஷன் மிஸ் எப்படி வராங்கங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னும் வெயிட் பண்ணிட்டு என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, என்ன இன்னும் லேட் ஆகுது மிஸ் வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளவன்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துடுவாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளாரா சொல்கிறாங்க. ஓப்பா, அபி வந்து வந்துட்டாங்க. ஐம் சாரி, அபி இல்லை, டியூஷன் மிஸ். டியூஷன் மிஸ் வந்துட்டு, ஓ வந்துட்டிங்களா சார், வந்துட்டிங்களா மேடம், வாங்க வாங்க, ஓ இன்றைக்கி புது அட்மிஷனாக வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. போட்டாச்சா சார் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கிளெவன்ட்ட கேட்குறாங்க. ஆ, அட்மிஷன் போட்டாச்சு மேடம். இன்றைக்கி வந்து நான் ரோசியை சேர்த்து விடலான்னு வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட புது ஸ்டூடெண்ட்டாக அங்கே ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளெவன் சொல்கிறாரு. ஸோ ஓகே சார், கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். ஸோ குட்டி பாப்பா, நீங்கள் படிக்க ரெடியா, எல்லாமே ஜாலியாக இருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து டியூஷன் மிஸ் வந்து ரோசிகிட்ட சொல்கிறாங்க. நான் ரெடி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா சாரி ரோசி பாப்பா சொல்கிறாங்க. எனக்கு பேர்லாம் வளருது. ஸோ அப்போ நீங்கள் சொல்லிவிட்டு, சரி ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்பிக்கோங்க, கரெக்டாக டியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க ரோசியை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஓகே மேடம், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து டியூஷனில் வந்து விட்டு போயிட்டாங்க இந்த ரோசி பாப்பாவை கிளாராவும் கிளவினும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கலாம் பார்ப்போம். வந்து இப்போ கார் வந்து எடுக்க போயிட்டாரு, அதனால ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க கிளாரா ரோசி பாப்பா விட்டுட்டு. கிளாரா வந்து ரோசி பாப்பாட்ட நின்று, சரி பாப்பா அங்கே போயிட்டு வரோம், நீங்கள் பத்திரமா டியூஷன் அட்டன் பண்ணு, எல்லாமே நல்லா மிஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா வந்து ரோசிகிட்ட சொல்கிறாங்க. நான் பார்த்துக்குறேம்மா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசியும் வந்து தைரியமாக சொல்லுது. ஆனால் அவங்க அம்மா எப்பவுமே புதுசாக அம்மாக்கெலாம் விட்டுட்டு போனால் அப்படி தானே இருக்கும். அதனால சொல்லிட்டு, சரி பத்திரம், நாங்கள் ஒன்று டியூஷன் முடிச்சதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு டியூஷன் மிஸ்ஸும் சொல்கிறாங்க. இப்போ வந்து கிளாராவும் கிளவனும் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ரோசி பாப்பா வந்து விட்டுட்டு இப்போ வந்து மிஸ் என்ன செய்கிறாங்கன்னா, ரோசி பாப்பா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்ம டியூஷனுக்கு வந்து சேர்ந்துருக்கிற புது ஸ்டூடெண்ட். இவங்க பேர் வந்து ரோசி. எல்லோரும் ரோசிகிட்ட எல்லாம் ஃப்ரெண்டாக நடந்துக்கணும், யாருமே வந்து கோவப்படக்கூடாது. இவ இப்போ தான் வந்து டியூஷனுக்கு வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்கணும். இவங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன இது வரைக்கும் இவங்களாம் தானே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தானே இருந்தவங்க. அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து இவளுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லி கொடுக்கணும். யாருமே இவள்கிட்ட கோவப்படக்கூடாது, இவளை வந்து உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே மிஸ், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோசி பாப்பாவுக்கும் ரொம்ப குஷி ஆகிடுது எல்லோரையும் பார்த்தோன்னே. மிஸ் வந்து ரோசி பாப்பாட்ட கேட்குறாங்க, இங்கே பாருமா, இது வந்து ரோசி, இது வந்து செக்ஷன் ஏ, இந்த செக்ஷனில் வந்து நீ இருந்துக்கிறனால இருந்துக்கலாம், இது வந்து செக்ஷன் பி, இந்த செக்ஷனில் நீ இருக்கிறதுனால இருந்துக்கலாம், உனக்கு எந்த செக்ஷன்னு நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் மிஸ் ரொம்ப பாசமாக ரோசிகிட்ட கேட்குறாங்க. ரோசியும் வந்து மிஸ் ஃபஸ்ட் திரும்பி பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு. பாப்பா வந்து, மிஸ் எனக்கு செக்ஷன் ஏ பிடிச்சிருக்கு, நான் செக்ஷன் ஏலேயே நின்றுக்கிறேன் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் செக்ஷன் ஏ தான் வந்து என்னோடய குரூப்பாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி பாப்பா சொல்கிறாங்க. ஸோ எல்லாேருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அவங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் ரோசி கிடச்சிருக்காங்கல்ல, அப்போ வந்து அவங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவன் நம்ம கூட நம்ம சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி. இந்த குரூப்பில் தான் பாவம் நாலே நாலு பேர் தான் இருக்காங்கல்ல, இந்த குரூப்பில் நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ சரி சரி ரோசி, அங்கேயே இருந்துக்கோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வார்ம் அப் ஆக்டிவிட்டி தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், நம்ம வந்து இன்றைக்கு டேபிள்ஸ் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனது ஃபஸ்ட் நாளே என்ன மிஸ் இவ்வளோ கஷ்டமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரோசி சொல்கிறாங்க.
இல்லைம்மா இது கஷ்டமாலாம் இருக்காது, உனக்கு அடிஷன் டேபிள்ஸ் தான், உனக்கு 1, 2, 3லாம் தெரியும்ல அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு 1, 2, 3லாம் தெரியும் மிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோசியும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ மிஸ் வந்து இந்த அடிஷன் டேபிள்ஸ் எடுக்க போகிறாங்க, நம்ம எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மிஸ் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து பாடம் எடுக்கும் போது நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ செக்ஷன் ஏ குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே உட்காந்து செட்டில் ஆகிட்டாங்க. ரோசியும் வந்து இங்கே உட்காந்து யாரும் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது. ஸோ இப்போ மிஸ் வந்து டீச் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் வந்து இப்போ அடிஷன் டேபிள் வந்து சொல்லித்தராங்க. சில்ட்ரன் இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அடிஷன் டேபிள் பார்க்கலாம், நீங்களாம் ரெடியா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரெடி மிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தவங்க மட்டும் ரெடி கிடையாது, ரோசி இருக்காங்கல்ல அவங்க பாருங்க பேசிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணோட வந்து பேசிக்கிட்டு ரொம்ப, அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டன்டிவான ஸ்டூடெண்ட், அதனால் ரோசி வந்து பாப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த மிஸ்ஸும் வந்து கவனிக்கலை. ஃபர்ஸ்ட் அவங்க பாடம் எடுத்துகிட்ருக்காங்க. 1 + 1 = 2, 2 + 1 சேர்த்தோன்னா 3 அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நம்ம 1 சேர்த்தோன்னா 4, 4 + 1 = 5, 5 + 1 = 6, 6 + 1 = 7 அப்படி வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து மிஸ் வந்து புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியலனா கூட கண்டிப்பாக என்கிட்ட சொல்லலாம், உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம் மிஸ் வந்து திடீர்னு ரோசியை பார்த்துரும் போது அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ரோசி என்ன பண்ணிகிட்ருக்க, நான் இவ்வளோ தூரம் உனக்கு டீச் பண்ணிகிட்டு இருந்தா நீ என்னடா பேசிகிட்ருக்க, ஃபஸ்ட் டேன்னு பார்க்குறேன் இல்லைன்னா உன்னை திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் சொல்கிறாங்க. ஸோ ரோசி வந்து அதையுமே வந்து காதில் வாங்காமல் பார்த்தீங்களா பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாப்பா ரோசி வந்து இந்த பாப்பா கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் மிஸ் வந்து ரோசி அப்படின்னு திரும்பி கத்தும் போது தான் எந்திரிக்கிறாங்க. மிஸ் கூப்பிட்டிங்களா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி பாப்பா சொல்கிறாங்க. கூப்பிட்ட நான் அவனை 2-3 தடவை கத்திகிட்டே இருக்கேன், நான் என்னடான்னா டீச் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னை கவனிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு மட்டும் நீ மற்ற ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கியா, இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தனியாக உட்கார வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரோசி வந்து என்னமோ கண்டுக்காத மாதிரி அப்படியே நான் சரி என்னமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுகிறாங்க. மிஸ்ஸுக்கும் வந்து சரி பரவாயில்ல சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. 7 + 1 = 8, 8 + 1 = 9. ஸோ 9 கூட என்ன ஆகுது, 2-digit number 10 வந்துடுது. 10 + 1 = 11. ஸோ இப்படி வந்து சொல்கிறாங்க. டியூஷன் மிஸ் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த தடவை வந்து ரோசி வந்து சரி, ரோசிக்கே வந்து கொஞ்சம் பயம் வந்தது டியூஷன் மிஸ்ஸை பார்த்து, ஐயோ ஏதாவது நம்ம அம்மா அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் வந்ததுனால கொஞ்ச நேரம் அப்படியே கவனிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. டீச் பண்ணிவிட்டு வந்து சேரில் உட்காந்துட்டாங்க. ஸோ சில்ட்ரன் இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அடிஷன் டேபிள் பார்த்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் அடிஷன் டேபிளை வந்து நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அவங்க எல்லாரோட ஹோம்ஒர்க் நோட்டில் வந்து இதை எழுதிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அடிஷன் டேபிள் வந்து ஒரு 7 பேருக்கும் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் சொல்கிறாங்க. சரி மிஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க. நான் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து எல்லாரும் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேற்று வந்து இந்த மிஸ் வந்து கலரிங் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு, கொஞ்சம் ஈஸியான ஹோம்ஒர்க், அதனால் வந்து முடிச்சிட்டோம் மிஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ரோசி வந்து இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் டே, அதனால் வந்து அவங்க இன்னிலேருந்து தான் அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த செக்ஷன் பி ஸ்டூடெண்ட்ஸும் முடிச்சிட்டோம் மிஸ் செக் பண்ணிக்கோங்க, கமான் கமான் உங்களோட ஹோம்ஒர்க் நோட்ஸை வெளியெடுத்து இந்த பாக்ஸில் வந்து நில்லுங்க, நான் ஒன்னா செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த டியூஷன் வீடியோட கண்டினியூவேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.